இதோ இனிஸ் கராட்டாஸின் இன்றைய தேடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மினியேச்சர் பொருள்லாம் நாங்கள் வந்து எங்கேருந்து வாங்குகிறோம், எந்த கடைக்கு போகிறோம், ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாங்கள் எந்த கடைக்கு போய் எங்களுடைய மினியேச்சர் பொருள்லாம் ஷாப்பிங் பண்ணுவோமோ அந்த கடைக்கு போயிட்டு உங்களுக்கு நாங்கள் அங்கே என்னெல்லாம் இருக்குன்றத காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு உங்களை நாங்கள் வந்து கடையில் வந்து மீட் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி மயிலாப்பூரில் இருக்க சாம்சங் ஸ்டீல் ஹோம் கடைக்கு நம்ம வந்துட்டோம். எங்கள் வீடியோஸ்க்கு தேவையான மினியேச்சர் திங்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த கடையிலேருந்து தான் ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய திங்ஸும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மினியேச்சர் திங்ஸும் இருக்குது. பட் எது நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினியேச்சர் திங்ஸ் தான். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர், அலுமினியம், பித்தளை, பிளாஸ்டிக்கு, வுட்டு, ஸ்டோனு, மண், பீங்கான், இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் மினியேச்சர் திங்ஸுமே இந்த ஒரே கடையில் கிடைக்குது. நாங்கள் போன முறை வந்து மினியேச்சர் திங்ஸ்லாம் வாங்கும்போது இருந்த அந்த ஐட்டம்ஸை விட இப்போ இன்னும் நிறைய புது புது ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாமா? இது என்னென்னா ஒரு தேங்காய் திரு வறுத்து மேலே இருக்க அந்த நைஃப் எடுத்து விட்டுட்டு அது மேலே வந்து தேங்காய் திருக்கலாம். இங்கே பாருங்கள், லெமன் புளி எடுத்து குட்டியாக க்யூட்டாக இருக்கு. இதை வச்சு நம்ம மினியேச்சர் லெமன்லாம் அழகாக பிழிஞ்சிக்கலாம். இது குட்டி பீட்டர். இது ஃபஸ்ட்டே ஹாஸ்னிக்கா காமிச்சாங்கல்ல, அதுதான் தேங்காய் துருவுறுத்து. இது வந்து இடுக்கி. அப்புறம் இது பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு. இது வந்து ஒரு சின்ன பால் பாத்திரம். இப்போ இது என்னதுன்னா பெரம்பில் செஞ்ச மரம், சின்ன சின்ன கூடைங்க அதெல்லாம். அப்புறமேட்டு இந்த குழிப்பணியான கடாய், அதுக்கப்புறமேட்டு அந்த ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கல், அப்புறமேட்டு கீழே கொஞ்சம் வந்துட்டு ஒயர் கூடை அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க மினியேச்சர்லேயே. உங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது பொருள் வேணும்னா நீங்கள் நேரில் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஃபோனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனில் இல்லைன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் 600 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். இவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் டெலிவரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம், உள்ள பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பால், ஜூஸஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. அப்படியே மேலே வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி வைக்கிறதுக்கான ட்ரீலாம் இருக்கும்ல, அது வந்து வச்சுருக்காங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்குமே, அவ்வளோ அழகாக. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி கபோர்டு, இதுவும் பிளாஸ்டிக் தான். வெளியே வந்துட்டு ஒரு மிரர் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேங்கர் தொங்க விடுறதுக்கு ஒரு கம்பியும் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன, அதுக்கும் ஒரு சின்ன உள்ள ஒரு கபோர்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து காசுலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அப்படியே அழகாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு அந்த தண்ணிலாம் வெளியே போக்குறதுக்கான அந்த ஒயர் மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால சும்மா உள்ள வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த பட்டனை உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிச்சோம். இது அவ்வளோ அழகான தண்ணி அப்படியே அதை வந்து சுற்றுது. ஸோ அப்படியே அந்த பைப்பை நம்ம வந்து வெளியே எடுத்து விட்டோன்னா அது வேணும் தண்ணிலாம் போகுது, திருப்பி எடுத்து வந்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அழகாக இருக்குது. நிஜமாலுமே நல்லா சூப்பராக ஒர்த்தாக இருக்குது இந்த இது வாஷிங் மிஷின். வந்துட்டு ஒரு மிக்ஸி நம்ம வந்துட்டு அங்கே இதையும் தான் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணலாம், உள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி அந்த பாம்பாம் பால்ஸில் வந்து சுற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்னா இப்போ நாங்கள் வந்து சுற்றி காமிக்கல, ஏன்னா அதில் வந்து பேட்டரி இல்லை. நெக்ஸ்ட்டு குட்டி மைக்ரோவேவ் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் எதுவும் வந்து இருக்குது. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு குட்டி பிளேட் வச்சுருக்காங்க, அந்த பிளேட் மேலே நம்ம வந்து சாப்பாடுலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தண்ணி எடுக்கிற ஒரு டேப்பு தான். இது வந்து நிறைய பேர் வந்து தாத்தாயா வீட்டில்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் தண்ணி ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி தண்ணி வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுதான், இது வந்து ஆக்சுவலி ஒரு இட்லி கொண்டா. இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பிளேட்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 அடுக்கு பிளேட் வந்து இருக்குது அழகா. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குட்டி பீங்கான் பாட்டில், சக்கரை போட்டுக்கிற பாட்டில் மாதிரி. நம்மகிட்ட வந்து ஏற்கனவே இருக்குது, பட் நான் அவன்கிட்ட வந்து காமிக்கிறேன் ஓகேவா.
அடுத்தது குட்டி அழகான ஒரு புல்லட் பைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்க்ரூ ஆணி எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கியூட்டாக அழகாக வந்திருக்கு, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன அந்த இடிக்கிற அந்த கல் மாதிரி இஞ்சிலாம் போட்டு இடிப்போம் இல்லையா, அது நான் வச்சிருக்கிறது வந்துட்டு கல்லில் பண்ணது. பாப்பா வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உட்டில் பண்ணது. நெக்ஸ்ட்டு முறுக்கு பொரியறது, இதெல்லாம் கூட பாருங்களா மினியேச்சரில் இருக்குது அவ்வளோ அழகாக. இதுக்குள்ளே மாவு போட்டு நம்ம முறுக்கு பொரியும் இல்லையா, அது வந்துருக்கு. கீழே வந்துட்டு ஒரு ஸ்டாரோட அச்சு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. இதெல்லாம் நீங்கள் நம்ம வீடியோலே பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி டம்ளர், சின்ன சின்ன தட்டுங்க, மசாலா பாக்ஸு, சின்ன அஞ்சரை பெட்டி. அப்புறம் காய் கட் பண்ணுற ட்ரே. அப்புறம் இந்த அஞ்சரை பெட்டி நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மண் சொப்பு சாமா, அதே செட்டு அழகாக வந்துருக்கு. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தடுப்பு, ஒரு குடம், அந்த சின்ன சின்ன பானை அதெல்லாம் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து மண் சொப்பு சாமான்கள். நெக்ஸ்ட் ஒரு குட்டி அரியமான, இதனால நிஜமானது மாதிரி வந்துருக்கு. நம்ம தேங்காய் தெரிவிக்கலாம், அதுக்கப்புறம் காய்கறி கூட கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு அழகாக இருக்குது. இது ஒரு குட்டி ஹாட் பாக்ஸ், நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கோம், பட் இது வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸ் ஆனால் கொஞ்சம் ஒரு வேறு ஒரு மாடல் டிசைனில். இது வந்து அந்த அழகாக தான் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டைப்பில் தான் வந்துருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஃபில்டர், நம்ம பிரியாணிலாம் பண்ணுவோம்ல அதனால அந்த குண்டான். இது நிறைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மீடியமு, சின்னது, பெருசாக மேலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மூடுறதுக்கான மூணையும் கொடுத்துருக்காங்க அதே சைஸில். ஸோ அழகாக இருக்குது, ஒரு செட் ஆகி வருது. நெக்ஸ்ட் வந்து ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன். வாவ் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த பட்டன்ஸ்லாம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நிஜமான அயன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் மினியேச்சரில் க்யூட்டாக இருக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல்லாம் வைப்பாங்களா அந்த குண்டா மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு பேட்டு தந்துருக்காங்க கூட. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னி போட்ட அந்த ஒரு கட்டலை, இதில் வந்து நம்மளும் வச்சுருக்கோம் பட் வேறு ஒரு கலரில், சேம் டைப்பு தானா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அடுப்பு தான், நம்ம இனிஸில் வந்துட்டு மண் அடுப்பு தான் வச்சுருக்கோம். மண் அடுப்பு வச்சுருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு உடஞ்சிடுமோன்னு சொல்லி நம்ம வந்து பயப்படலாம், பட் இந்த அடுப்பு வந்துட்டு அயன் அடுப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த பலம் தேவையில்லை, இது வந்து உடையவே உடையாது. ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தடுப்பு, பப்பு வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டடுப்பு, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அயன் அடுப்பு தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு கல் செட்டு தான். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு செட்டாகவும் விற்கிது, நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம். இந்த ஷாப்பை மெயின்டைன் பண்ணுற அங்கிளால் பேசவும் கேட்கவும் முடியாது, ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்குற பொருளை அழகாக எடுத்து கொடுக்குறாரு. நாங்கள் சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் மட்டும் எடுத்து காமிச்சிருக்கோம், பட் ஆனால் நாங்கள் காமிக்காத நிறைய பொருள் இந்த கடையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்காக அவங்க நிறைய பொருள் ரெடி பண்ணி தருவாங்க. மட்டும் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி க்யூட்டான திங்ஸ் இந்த கடையில் இருக்குது. அவ்வளோதான், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரியே எல்லா வகையான மினியேச்சர் திங்ஸுமே இந்த ஒரே ஒரு கடையில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி கூட விசாரிச்சுக்கோங்க. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.